வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவி ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆதியர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ள போவதில்லை என்கிறார் ஜனாதிபதி. நேபாள ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம். அரசியல்வாதிகள் தம்மை ஏமாற்றிவிட்டதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் விசனம். சைபர் தாக்குதலால் 99 நாடுகளின் கணினி கட்டமைப்புகள் செயலிழப்பு. தாதியர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ள போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு ராயல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வு அரசு சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது ஓய்வு பெற்ற தாதியர்களுக்கு ஜனாதிபதியினால் நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. நாங்கள் எப்போதும் எதிர்பார்த்தது என்ன? இந்த சமூகத்தில் ஒழுக்கமுள்ள சேவையாற்றக்கூடிய தம் மீது சுமத்தப்படும் பொறுப்புகளை சரியான முறையில் ஆற்றக்கூடிய தாதியர் சமூகம் ஒன்றினை இந்த நாட்டில் ஏற்படுத்துவதே அந்த எதிர்பார்ப்பு. ஆனால் அமைச்சர் அவர்களே, நீங்களும் நாங்களும் அன்று செய்த சேவையை பார்த்தால் இன்று சந்தோஷம் அடைய முடியாது. உங்களுக்கும் அவ்வாறே இருக்கும். அந்த அளவிற்கு தாதியர் சேவை இன்று வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கிடையில் பல கருத்து முரண்பாடுகள் இருக்க முடியும். ஆயினும் நாட்டின் பயணத்திற்கு எதிராக செல்ல முடியாது. பொய்யாக சிவப்பு பதாகைகளை பிடித்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள், பேசுவார்கள். எனினும் அது செல்லுபடியாகாது. அது எதனையும் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் தாதி சேவை பயணிக்கும் முறையில் நீங்களும் சென்றால் தாதி சேவைக்கு எதிர்காலம் உண்டு. நீங்கள் பிரிந்திருப்பதால் உங்களது கோரிக்கைகள் கிடைக்காது. அனைவரையும் ஒன்றிணைக்குமாறு நான் கூறினேன். அப்போது இதனை விட வலுப்பெறும். தொழிற்சங்கங்களுக்கு இருக்கும் வலிமை மிகவும் குறைவு. நாங்கள் சிறந்த தாதி சேவைக்கு அவசியமான தீர்மானங்களை எடுப்போம். உங்களுக்கு எந்த ஒரு அரசியல் கொள்கைகளும் இருக்க முடியும். ஆனால் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து தாதி சேவையை மேம்படுத்துவதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் செய்யுங்கள். பிரதான இரு சங்கங்களுக்கு இடையில் அரசியல் கொள்கைகள் எது இருப்பினும் தாதி சேவையின் தரத்தை மேம்படுத்துவதற்காக செய்ய முடிந்த அனைத்து விடயங்களையும் நீங்கள் செய்யுங்கள். எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம். சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் உங்களது அனைத்து கோரிக்கை தொடர்பாகவும் அமைச்சர் என்ற வகையில் முன்னின்றேன். அந்த அனைத்து கோரிக்கைகள் தொடர்பிலும் இன்று ஜனாதிபதி என்ற வகையில் தொடர்ந்தும் உங்களுடன் இருக்கின்றேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அன்று எதிர்த்தவர்கள் இன்று அதனை எதிர்காத நிலைக்கு வர அவர்களுக்கு ஞானம் பிறக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். எமது தேரர் தனது உரையில் தாதியர் சேவை தடுமாற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தேரரே, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த நாட்டில் உள்ள சுமார் 30,000 தாதியர்கள் சிறந்த சேவை ஆற்றுகின்றனர் என்பதை மக்கள் அறிவார்கள். இந்த சேவை வலுவிழந்துள்ளதா அல்லது இல்லையா, சேவைகளின் தரம் என அனைத்தினையும் எடுத்து நோக்கினால் இந்த சேவையை வழங்குபவர்களின் மனச்சாட்சியுடன் தொடர்பான கேள்வியே அது. அவற்றிற்கான தீர்வு அரசாங்கத்தினை விட தம்மிடமே உள்ளது. நீங்கள் நாட்டிற்காக சிறந்த சேவையாற்றியுள்ளீர்களா என அனைவரும் உங்களது மனசாட்சியை தட்டிக் கேளுங்கள். ஐக்கிய நாடுகள் வெசாக் விழாவில் கலந்து கொள்வதற்காக நேபாள ஜனாதிபதி பிந்தியா தேவி பந்தாரி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். நேபாள ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை அமைச்சர்களான தலதா அத்துகோரள, விஜயதாச ராஜபக்சே ஆகியோர் வரவேற்றனர். நேற்றைய தினம் ஆரம்பமாகிய பௌத்த மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் மன்னரநாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றதுடன் நிறைவு நாள் நிகழ்வுகள் நாளைய தினம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெறவுள்ளன. 2015 ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிந்தியா தேவி பந்தாரி நேபாளின் முதலாவது பெண் ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று சீனாவை சென்றடைந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று பிற்பகல் பீஜிங் நகரில் உள்ள கேபிட்டல் விமான நிலையத்தினை சென்றடைந்தனர். பீஜிங் நகரின் அரசியல் ஆலோசகர் சம்மேளனத்தின் நிலையியல் சபையின் உபத்தலைவர் லீ ஜோங்ஜூ, இலங்கைக்கான சீன தூதுவர் ஜி ஷியாங் லியாங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் கருணாசேன கொடித்துவக்கு ஆகியோர் பிரதமர் தலைமையிலான தூதுக்குழுவினரை வரவேற்றனர். இலங்கை தூதுக்குழுவில் அமைச்சர்களான கலாநிதி சரத் அமனுகம, ரவ் ஹக்கீம், சாகல ரத்நாயக்க, மலிக் சமரவிக்ரம மற்றும் பிரதமரின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, வெளிவகார அமைச்சின் கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் வலய பணிப்பாளர் சாவ்த்ரி பானபொக்கே உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பட்டுப்பாதை தொடர்பிலான மாநாடு சீன ஜனாதிபதி ஜி ஜிங் பிங் தலைமையில் நாளை பிற்பகல் ஆரம்பமாக உள்ளது. இந்த மாநாட்டில் 30 நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்த மாநாட்டின் பின்னர் சீன ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ளவுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
2013 சீன ஜனாதிபதி ஷீ ஜின்பிங்கினால் ஒன் பெல்ட் ஒன் ரோட் எனும் சர்வதேச வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு இடம்பெறும் அனைத்து விடயங்களையும் அறிக்கையிடுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் நாம் தயாராக உள்ளோம். யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறும் வாரத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. யாழ் வெல்பட்டித்துறை பகுதியில் நடைபெற்ற நினைவேந்தரில் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஈகைச் சுடர் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைவு கூறப்பட்டனர். இதேவேளை இறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறும் மற்றொரு நிகழ்வு யாழ்ப்பாணம் தென்பராட்சி மெரிசுவில் சூசையப்பர் தேவாலயம் ஒன்றில் நடைபெற்றது. இதன்போது ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு உயிர்நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. எதிர்வரும் 18 தேதி வரை பல்வேறு பகுதிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக சந்திப்பு முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்றது. கடந்து வந்த ஆண்டுகளிலே இந்த நினைவு தினங்கள் 18 தேதி காலமா இங்கே ஒரு இடத்திலிருந்து ஒரு 5 வாகனத்தில் ஏறி வந்து அந்த இடம் உடனடியாக துப்புரவு செய்யப்பட்டு உடனடியாகவே நினைவேந்தல் செய்யப்பட்டு தங்களது நிகழ்ச்சி நிலைக்கேற்ப அதை முடிவடைத்துவிட்டு சென்று விடுவார்கள். அதுபோன்றல்லாமல் ஒரு தேசிய நினைவேந்தலாக தொடர்ச்சியாக நடைபெறுவதனூடாக அந்த மக்களின் வலி அந்த வலிகளினூடாக சர்வதேச ரீதியாக தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற திசை திரும்பல்கள் அதை நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகணுமாக இருந்தால் இந்த நினைவேந்தல் வந்து தமிழர்களின் மரபுகளுக்கு ஏற்ப இந்த 3 தினங்களாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உதயவந்தாட்ட சுற்றுப்போட்டிகள் வச்சு வடகிழக்கு மாகாணங்களிலே வீரர்களை தயார்படுத்துவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதனை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ற பெயரில் நடத்துவதை ஜனநாயக போராளிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கிளிநொச்சியில் இன்று சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் வடகிழக்கின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாகவும் தாய்மாரினுடைய உரிமை வேதனை குரல்களும் எங்களுடைய பிரதிபலிப்புகளும் வந்து மேலும் ஓங்கிக் கொண்டிருக்கும் என்பதனையும் எங்களுடைய போராட்டங்கள் பலவிதமான வடிவங்களில் மேற்கொள்ள போறதாக தீர்மானங்களை ஏற்படுத்தியுள்ளோம். தமிழ் சிவில் சமூகங்களை பிரதமர் ரணில் விக்ரமசிம்ஹா சந்திச்சு ஒரு கருத்தை கூறுகிறார். ஆழமாக கருத்தை கூறுகிறாங்க. என்னன்னு சொன்னா புலம்பெயர் மக்கள நிதிகளை வாங்கிக் கொண்டுதான் இந்த தன் போராட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள பொங்கல் தினத்தில் சொல்லியிருந்தவர் காணாமல் போனோர் கூடுதலா இறந்துட்டு அதுக்கு பிறகு காணாம போனோர் கூடுதலா வெளிநாட்டுக்கு போயிட்டு சொல்லியிருந்தவர் இப்ப சொல்லியிருக்கார் புலம்பெயர் நிதியில தான் இந்த போராட்டம் நடக்குது. அரசாங்கத்தை முண்டு கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ் தலைமைகளுக்கு இன்னும் இது விளங்கவில்லையா? இந்த மக்கள் தெருவோரத்தில் 100 நாட்கள் வரையும் போராடி கொண்டிருக்கேக்கல இவர் இந்த கருத்தை சொல்லேக்கல அதற்கு பதில் அளிக்காமல் வேற வேற கருத்துக்களை ஊடகங்கள்ல வேற வேற கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கவர் இது சம்பந்தமா ஒரு ஆக்கபூர்வமான கருத்தை உடனடியாக இந்த மக்களுக்கு வழங்கணும் என்றதை நாங்கள் பகிரங்கமாக கேட்டுக்கொள்றோம். இதேவழி தொடர் போராட்டங்கள் குறித்து தமிழ் தலைமைகளால் இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதா எனவும் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழு தலைவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியும், அவர்கள் என்ன பேசுறவன்னு தெரியும் தானே. அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தவர்கள் நினைக்கிறேன். மோடி வர்ற சமயத்தில் இந்த எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாகி இந்த போராட்டம் நடக்கிற மக்கள்கிட்ட மத்தியில போய் தாங்கள் ஆதரவு கொடுக்கிற ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்கிறார்கள். எடுத்து அதை செயற்படுத்த முடியாம இந்த மக்களிடத்தை வர்றதுக்கு வேற அச்சத்தன்மையில அதை கைவிட்டிருக்கார்கள். கைவிட்டு மோடியை சந்திக்க நேரம் போயிருக்காங்க. போராடுற மக்களிடத்துல இருக்காம மோடியை சந்திக்கிறதாலயோ ட்ரம்ப சந்திக்கிறதாலயோ அந்த மக்களுக்குரிய தீர்வு கிடைக்க போறது இல்ல. முதல் இந்த போராடுற மக்களோட அந்த களத்துல வந்து இவர்கள் இருக்கணும். அதான் இந்த மக்களோட எல்லாரோடையும் பகிரங்கமான வேண்டுகோள். பூவா மாகாணத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது தொடர்பில் அண்மை காலமாக அதிக அளவில் பேசப்படுகின்றது. ஊவா மாகாணத்தில் 205 தமிழ்மொழி மூல பாடசாலைகள் உள்ளதுடன் அதில் சுமார் 35 பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் 2 பாடசாலைகளில் மாத்திரமே தற்போது உயர்தரத்தில் விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவு செயற்படுகின்றது. உயர்தரத்தில் கணித விஞ்ஞான பிரிவில் கல்வி பயின்பதற்கு தகுதியான பல மாணவர்கள் ஊவா மாகாணத்தில் இருந்தாலும் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் உள்ளன. இந்நிலையில் ஊவா மாகாணத்தில் நிலவும் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளுக்கான ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இந்திய ஆசிரியர்களை வரவழைக்க உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் அண்மையில் அறிவித்திருந்தார். கடந்த காலங்களில் கணித விஞ்ஞான பாடங்களுக்கு ஆசிரியர்களை காலதாமதம் செய்து
தேர்வுகள் இடம்பெற்றதால் பெரும் எண்ணிக்கையான விஞ்ஞான பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிகளில் இணைந்து விட்டனர். இன்று அரசு சேவையில் இருக்கும் விஞ்ஞான பட்டதாரிகள் பலரை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். 1930களில் 40களில் 50களில் இலங்கையில் தனியார் மற்றும் சமய நிறுவனங்களின் பாடசாலைகளில் பெரும் எண்ணிக்கையான இந்திய ஆசிரியர்கள் இங்கு கடமையாற்றினர். 1960களில் இலங்கையில் தனியார் மற்றும் சமய நிறுவனங்களால் நடத்தப்பட்ட பாடசாலைகள் யாவும் அரசால் பொறுப்பேற்கப்பட்டன. இதனால் இந்திய ஆசிரியர்கள் தாயகம் திரும்பினர். இதேவேளை கல்வி ராஜாங்க அமைச்சரின் முயற்சிக்கு முன்னாள் பிரதி கல்வி அமைச்சர் மு சச்சிதானந்தன் ஆதரவு தெரிவித்துள்ளார். 1983 வன்செயலுக்கு முன்பு வடகிழக்கு ஆசிரியர்கள் இங்கே கடமை புரிந்த காலகட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் யூனிவர்சிட்டி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மலையகத்தில் இருக்கின்ற தோட்டப்பாட சாலைகளில் தற்போது முதலாம் ஆண்டு தொடக்கம் 11வது ஆண்டு வரை இருக்கின்றது. அதேபோல் 1வது ஆண்டு தொடக்கம் 13வது ஆண்டு வரை இருக்கின்றது. அவை வர்த்தக பிரிவும் கலை பிரிவும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் சித்தி பெறுகின்றார்கள். ஆனால் விஞ்ஞானம் பாடங்களை கற்பிப்பதற்கு ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் இன்று எங்களுக்கு கட்டாயமாக விஞ்ஞான ஆசிரியர்கள் தேவை. ஆகவே எங்களுடைய பிரதி கல்வி அமைச்சர் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் ஆகிய மூன்று பகுதிகளும் ஒன்று சேர்ந்தால் தமிழ் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த முடியும் எனவும் முன்னாள் பிரதி கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்று வடகிழக்கு மாணவர்கள் பட்டதாரி மாணவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மாகாண சபைகள், அது உவா மாகாணமாக இருக்கலாம் அல்லது மத்திய மாகாணமாக இருக்கலாம், சப்ரமுக மாகாண சபையாக இருக்கலாம், 13வது அரசியல் அமைப்பிலே கல்வி அமைச்சு பாரிய பொறுப்பு இருக்கு மாகாண சபைக்கு. அந்த ரீதியிலே மாகாண முதலமைச்சர்கள் வடகிழக்கு முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வடகிழக்கு மலையகம் மூன்றும் ஒன்று சேர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இந்த மாகாணத்துக்கு வந்து மாணவர்கள் கற்பித்தார்கள் என்றால் இன்னும் ஒரு 3-4 வருடத்திலே பட்டதாரி மாணவர்களையும் பிஎஸ்சி மாணவர்களையும் எங்களுக்கு தேவையானவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதேவேளை ஊவா மாகாணத்தில் நிலவும் கணித மற்றும் விஞ்ஞான பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை ஒரு வாரத்தில் நிறைவு செய்யுமாறு கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்துக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்ததாக கடந்த திங்கட்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கூறியிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு பிரதம மந்திரி இந்த பிரதேச விஜயம் செய்த போது கேட்டால் என்ன குறைபாடுகள், தமிழ் பாடசாலைகளுக்கு மாவட்டத்தில் விஞ்ஞான கணித பாடத்துக்குரிய ஆசிரியர் பற்றாக்குறை, இதைதான் நீங்கள் எனக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உடனடியாகவே அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசத்துக்கு சொன்னார். 7 நாட்களுக்குள் ஊவா மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைக்கு விஞ்ஞான கணித பாடசாலைக்குரிய ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்குமாறு உத்தரவிட்டார். அதை ஆரம்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். சாதாரண தரத்தில் சிறந்த பொறுப்பெயர்களை பெற்று கணித விஞ்ஞான பிரிவுகளில் உயர்கல்வியை தொடரும் ஆவலுடன் இருக்கும் ஊவா மாகாண மாணவர்களின் கோரிக்கைக்கு தீர்வு எப்போது சாத்தியமாக போகின்றது? மட்டக்களப்பு துறை நீலாவணி கிராமத்தில் உள்ள பிரதேச வைத்தியசாலையே இது. 35 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலை பல்வேறு வளப்பற்றாக்குறைகளுடன் இயங்கி வருகின்றது. வைத்தியசாலைக்கு அருகில் காணப்படும் வைத்தியர் விடுதி நீண்ட நாட்களாக புனரமைக்கப்படாத நிலையில் பாழடைந்து காட்சியளிக்கின்றது. வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவு மற்றும் நோயாளர் விடுதிகளை கொண்ட இந்த வைத்தியசாலையில் ஒரு நிரந்தர வைத்தியர் கடமையாற்றுகின்றார். வைத்தியசாலையினுடைய சுற்றுவட்ட மதில்கள் இல்லாமல் கட்டை வேலிகளினால் இருக்கிறது. இது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த கட்டடத்தை உடனடியாக அடித்து உடைத்து புதிய கட்டிடங்கள் அமைத்து தந்தால் இன்னும் பிரயோசனமாக இருக்கும். இந்த வைத்தியசாலைக்கு மேலதிகமாக ஒரு வைத்தியர் தேவைப்படுகிறார். மேலதிகமாக ஒரு வைத்தியர் கிடைத்தால் நன்றாக இருக்கும். நீர்த்தாங்கிகள் கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கின்றன. அதற்கு புதிய நீர்த்தாங்கிகள் அல்லது மாற்றுத் திட்டங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த வைத்தியசாலையினுடைய கட்ட வைத்தியசாலை ஏனைய வைத்தியசாலை எல்லாம் நன்றாக உள்ளது. அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிகளுக்காக மாத்திரமே வாராத தவிர ஒரு சிறிய தீர்வு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இல்லை. இந்த வைத்தியசாலையின் குறைபாடுகள் விரைவில் நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்பதே பிரதேச மக்களின் எதிர்பார்ப்பாகும். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு.
குடியிருப்புகள் உள்ள பகுதிகளில் மயானங்களை அமைக்கக்கூடாதென வலியுறுத்தி யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் சில கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மக்களின் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மயானங்கள் காணப்படுவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதுடன் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மக்கள் குடியிருப்புகளுக்கு நடுவிலே மிக அண்மையிலே எந்தவித விதிமுறைகளுக்கும் அனுசரிக்காமல் நீதிக்கு மாறாக அமைந்திருக்கின்ற மயானங்களை அகற்ற வேண்டும், அவற்றுக்கு அண்மையிலே ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற மயானங்களை பயன்படுத்துகின்ற வழிவகையை மாகாண அரசும் உள்ளூராட்சி அதிகாரிகளும் செய்ய வேண்டும். கிராம மட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்புக்கு மத்தியிலே மயானங்களை கொண்டு வந்து அது ஒரு எந்த விதமான பாதுகாப்பு மற்ற எந்த விதமான கவனிப்பு மற்ற ஒரு மோசமான ஒரு நிலைமையிலே பணங்களை எரித்துவிட்டு செல்லுகின்ற ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. வடக்கில் 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி சுகாதார தொண்டர்கள் வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி பிராந்திய வைத்திய அதிகாரியின் அலுவலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் 10வது நாள் எட்டியுள்ளது. குழந்தை பிறந்து சுகயீனமாக இருந்த நேரம் நான் லீவு கடிதம் கொடுத்திருந்தேன். என்ற கடிதம் அனுப்பப்பட இல்லை. அந்த நேரம் என் பேர் விடுபட்டு அப்ப நான் போய் சத்தியலிங்கம் ஐயா சந்திச்சு எனக்கு நிரந்தர நியமனம் தர சொல்லி நான் ஏற்கனவே வேலை செய்தேன். ஐயா என்னோட நியமனத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் பல தடவைகள் போய் கேட்டேன். கேட்ட போது எனக்கு நியமனம் கொடுக்கிற நேரம் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லித்தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கு. நான் வந்து வேலை செய்தேன், செய்யாம இருக்கல ஆவணம் இருக்கு. நான் யுத்தத்தில் பாதிப்படைஞ்சு கல்வி சான்றதில் இருந்து ஏற்கனவே 98 2006 வரையும் வேலை செய்த என்னோட ஆவணங்கள் எல்லாம் விடுபட்டு நான் போரால பாதிக்கப்பட்டேன். நான் ஒரு பழைய போராளி. நான் என் உடல் பாங்கல் பலதை இழந்திருக்கேன். நாங்க வந்து வீடுகள்ல ஊசியில இருந்துட்டு கூட நியமனம் கட்டு வரே இல்லை. எக்ககால பகுதியில் சொன்னாங்க போராளி குடும்பம் பண்ணு சொல்லி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா சொல்றாங்க நீ போராளியாக இருந்தனே சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்களை பின்தள்ளி கொண்டிருக்காங்க. இப்ப கேட்டா ஓஎல்ல வந்து ரிசார்ஜ் கேட்கறாங்க. என்னட்ட ஆவணங்கள் இல்ல. நான் எல்லா ஆவணங்களையும் இழந்துட்டேன். ஆனா எனக்கு இந்த நியமனம் வேணும். இதன்போது போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் சிவமோகன் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இன்று அவர்களது சேவையை யுத்த காலத்தில் பெற்றுக் கொண்ட எமது திணைக்களம் அவர்களை ஒதுக்கி வேறு நடைமுறைகளின் கீழ் புதியவர்களை உள்வாங்குவதை நியாயமாக சொல்ல முடியாது. அதற்கு வடமாண சபைக்கு அதிகாரம் உள்ளது. வடமாண சுகாதார அமைச்சு ஒரு நியதி சட்டத்தில் ஒரு உள்வாங்கலை செய்து அந்த நியதி சட்டத்தை வடமாண சபையில் நிறைவேற்றி அதன் மூலம் இவர்களுக்கு இந்த நியமனத்தை வழங்குவதில் இருக்கும் தடையை நீக்கலாம் என்பது என்னுடைய உறுதியான கருத்து. அதை வடமாண சபையை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் இவர்களுக்கு முன்னாலேயே நான் குறிவைக்க விரும்புகின்றேன். அதற்காக நானும் ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதியிருக்கின்றேன். பாரத பிரதமரின் மலேக விஜயம் அரசியல் அரங்கை மாத்திரமல்லாது மலேக மக்களின் வாழ்க்கையிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக தேர்தல் கோலம் பூண்டிருந்த ஹட்டன் நகர் இன்று வளமைக்கு திரும்பியுள்ளது. சுவரொட்டிகள், பிரம்மாண்டமான பதாகைகள், வர்ண கொடிகள் தேர்தல் களத்தை மீண்டும் நினைவூட்டிச் சென்றன. ஆயினும் இவை அனைத்தும் வாக்குறுதி அளித்து வாக்கு பெற்று மறையும் தேர்தலுக்காகவல்ல. பாரத பிரதமரை வரவேற்கவும் தமது அரசியல் கட்சியின் பால் மோடியின் கவனத்தை ஈர்க்கவும் கனகச்சிதமாக அரங்கேற்றப்பட்ட நாடகங்களே இவை. நோர்வூட்டில் இடம்பெற்ற வீதி மறைப்பும் தகாத வார்த்தை பிரயோகமும் மலேக தலைமைகளை கூனி குறுகவே செய்ததன்றி தலைநிமிரவா செய்தது. தேயிலை செடி பறித்து கூனி போன தோட்ட தொழிலாளர்களின் கூடையில் இறுதியில் நிறைந்ததுதான் என்ன. விருந்தோம்பல் பண்பை பறைசாற்றுவதற்காய் விழாவுக்கான ஏற்பாடுகளிலும் பிரசாரங்களிலும் தீவிரம் காட்டிய அரசியல் தலைமைகள் பாராட்டப்படட்டும். டிக்கோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் பேர் பலகையில் தமிழ் மெல்லச் செத்திருப்பதையும் சற்று அவதானித்திருக்க வேண்டாமா? பிரதமர் மோடியின் வருகையினால் குன்றும் குழியுமான வீதிகள் அவசர அவசரமாக புனரமைக்கப்பட்டு மறுவடிவம் பெற்றன. வெளிநாட்டு தலைவரிடம் நன்மதிப்பு பெறும் முனைப்பை மலேக மக்கள் இன்றும் நடந்தே பயணம் செய்யும் ஏனைய வீதிகளை செப்பனிடுவதிலும் காட்ட வேண்டும் என்பதே மக்களின் அங்கலாய்ப்பு. இன்று இந்திய பிரதமர் வரவேற்பு என்று சொல்லிக்கொண்டு கோடிக்கணக்கான காசுகளை செலவழித்துக் கொண்டு முழுமையாக தொழிலாளருக்கு எதிரான வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். இரத்தம் முறிஞ்சும் அட்டைகள், தினந்தோறும் தாக்கும் குளவிகள் இவற்றுக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள்
இசைவாக்கமடைந்திருக்கின்றார்கள். மக்கள் அவதியுற்ற போது அகற்றப்படாத குளவிக் கூடுகள் பாரத பிரதமரின் விஜயத்தால் வெகு விரைவாக கலைக்கப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது தரையிறக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களில் இருந்து வெளியேறிய காற்றுக்கு கூட தாக்குப்பிடிக்காத குடியிருப்பு கூரைகள் மறைக்கப்பட்டிருக்கும் மலேக மக்களின் வாழ்வியலின் அவலத்தை தெள்ளத் தெளிவாக காட்டியிருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வாகன போக்குவரத்தையே கண்டிராத மலேகத்தின் சில வீதிகளில் நேற்று முழுவதும் மக்களை ஏற்றிச் செல்வதற்கான இலவச பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன. வெளிநாட்டு தலைவர்களின் வருகையினால் தலைநகரில் குறுநேர பயணமும் நெடுநேர பயணமாவது வழமை. ஆனால் இம்முறை மலேகத்தின் முக்கிய நகரங்கள் சிலவற்றையும் இந்த நிலைமை ஆக்கிரமித்திருந்ததுடன் பொது போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பிதமடைந்தன. ஏனைய தேவைகளுக்காக செல்லும் மக்கள் பஸ்கள் சேவையில் ஈடுபடாததால் நேற்றைய தினம் முழுவதும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இவர்களுக்கான மாற்று திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படாமைக்கு பொறுப்பு கூறுவது யார்? அங்கிருந்து நீங்க ஒத்துமையை பத்தி பேசுறாரு, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தா இன்னும் இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சாதிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசியல்லாம் அட்டு மூணு பேரும் ஒத்துமையா இருந்து மக்களுக்கு சேவை செய்யறப்ப நம்மளும் அவ்வளவு பேர் ஒத்துமையா இருந்து இந்த மலையகத்துல எல்லாம் ஒண்ணு திரண்டு கிடைக்கும் உதவிகளை பெற்றுக்கிட்டு நன்மையா வாழணும்னு நினைச்சுக்கிறோம். பொதுமக்களாக அனைவரும் மலையகத்துல வந்து எல்லாமே ஒத்து போகணும். எங்கிட்ட சிடபிசி இவங்க எல்லாம் வந்து ஒத்து போனீங்க, நான் பெரியா நீ பெரியான்னு தானே இதுல இருக்காங்க. அதுதான் மெயினா பிரச்சனை. அரசியல்வாதிகளின் போட்டிக்கு மத்தியில் பாரத பிரதமரின் கவனத்தை ஈர்த்தது யார்? பிரதமர் மோடியின் முகப்புத்தகத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள காணொளி அதற்கு பதிலளிக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடகவியலாளர் சந்திப்பு கொட்டகலையில் இன்று நடைபெற்றது. மலையகத்தை சார்ந்த ஒரு கட்சி அநேகமாக அவர்கள்தான் மோடியை அழைத்து வருகின்றார்கள் என்ற நோக்கத்திலே பல்வேறு இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தினார்கள். எல்லாவற்றுக்கும் நேற்று எங்களுடைய அங்கத்தினர்கள் எங்களுடைய மக்கள் தகுந்த பாடத்தை வழங்கினார்கள். சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற வேளையிலே பழைய பாராளுமன்றத்திலே அவர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களின் உருவ சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு தேசிய தலைவர் என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே கௌரவ நரேந்திர மோடி அவர்களின் உரையிலும் நேற்று அவர்களை அவர்கள் சிறப்பு செய்திருந்தார்கள். பல மாதங்களாக பல்வேறு அடாவடித்தனங்களிலே ஈடுபட்ட குறிப்பாக அமைச்சர் திகாம்பரம் குழுவினர் பல்வேறு அடாவடித்தனங்களை மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்திய வம்சாவளி மக்கள் என்ற ரீதியிலே கௌரவத்தை செலுத்த வேண்டும். இந்திய பிரதமருக்கு வரவேற்பு நிகழ்ச்சியிலே அது இந்திய பிரதமர் வருகைக்கு முன்னர் அவருடைய வரவேற்பு நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு கட்சியை பிரதானப்படுத்தி அந்த கட்சியின் தலைவரை புகழ் பாடிக்கொண்டு மேடையிலே இருக்கின்ற போது பல கட்சியை சேர்ந்த அடிமட்ட உறுப்பினர்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த கூச்சலுக்கு காரணம் என்று அவர்கள் சொல்லுவது அவருடைய கையாளாகாதத்தனத்தை கூறுகிறதே. தொழிலாளர் காங்கிரஸ் அங்கத்தவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டார்கள். இந்திய பிரதமர் ஒருவர் வருகின்ற போது இந்திய வம்சாவளி தமிழன் ஒருவனுக்கு எவ்வாறு உணர்வு வருமோ அந்த உணர்வு அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. கண்ணீர் அங்கல கோணவல தோட்டத்தில் உள்ள பாலம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் இருவர் காயமடைந்துள்ளனர். இன்று பிற்பகல் 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். 23 வயதான ஆணொருவரும் 63 வயதான பெண்ணொருவருமே காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் தெல்தெனிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 23 வயதான இளைஞன் மேற்கு சிகிச்சைகளுக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்த பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெல்தெனிய ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். ரங்கல பகுதி வெளி மாவட்டத்திலிருந்து சென்றிருந்தவர்களே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ரங்கல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் தில்லையடி அன்சாரி பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. கல்லூரி அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இங்கு வாழுகின்ற மக்களும் சொந்த மண்ணுக்கு செல்ல முடிந்தவர்கள் அல்லது தயாரானவர்கள் தங்களுடைய விவரங்களை தயாரித்து அதற்கு தேவையான வளங்களை காணிகளை வீடுகளை கட்டிடங்களை அங்குள்ள விடயங்களை எதிர்காலத்திலே
பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு செயலணியை இந்த அரசிலே கேட்டு நாங்கள் அமைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 3 வருட காலத்துக்குள் முடிந்த அத்தனை பேரும் குடியேற வேண்டும். இல்லை என்றால் இந்த மாவட்டத்திலோ எந்த மாவட்டத்திலோ குடியுரிமை உள்ளவர்களாக அரசாங்கத்தால் பார்க்கப்படுவார்கள். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனங்களை கொள்ளை கொண்ட பிரதேசமே நுவரெலியா நகரம். இந்த நகரை அண்மித்த பகுதியில் உள்ள நானுவயாவில் முறையான கழிவகற்றல் நடைமுறை காணப்படாமையினால் அங்கு வாழும் மக்களும் சுற்றுலா பயணிகளும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளும் தீர்வை வரியற்ற வாகன உறுமதி பத்திரங்களை விற்பனை செய்வதால் அரசாங்கம் 3 பில்லியன் ரூபாவை இழக்க நேரிட்டுள்ளதாக தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான மேலதிக சாட்சியங்கள் நேற்று பதிவு செய்யப்பட்டன. மனுதாரரான சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு இந்த சாட்சியங்களை முன்வைத்துள்ளார். தீர்வை வரியின்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொள்வனவு செய்த வாகனங்களை வெளியில் பகிரங்கமாக விற்பனை செய்தமையால் அரசாங்கத்திற்கு 7 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டமை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முறைப்பாட்டாளராக நான் இருக்கின்றேன். இந்த சம்பவம் தொடர்பில் இடைக்கிடையே கிடைக்கும் தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. தங்களின் பெயர்களில் வாகனங்களை கொள்வனவு செய்து ஏனைய நபர்களுக்கு விற்பனை செய்து பதிவு செய்த 100 உறுப்பினர்கள் தொடர்பான அறிக்கை நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாட்டின் சட்டவாட்சியை முற்றாக சீர்குலைக்கும் செயற்பாடாகவே இது காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பிலேயே நேற்று நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் ஒன்றையும் நாகானந்த கொடித்துவக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இந்த பட்டியலுக்கு அமைய ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்வை வரியற்ற வாகன அனுமதி பத்திரங்களை 3 தரப்பிற்கு விற்பனை செய்துள்ளனர். சமூக நீதிக்காக குரல் கொடுப்பதாக தெரிவிக்கும் ஆளும் கட்சிகள், ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பட்டியலில் அடங்கியுள்ளன. தீர்வை வரியற்ற வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் 23 தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனங்களை கொள்ளை கொண்ட பிரதேசமே நுவரெலியா நகரம். இந்த நகரை அண்மித்த பகுதியில் உள்ள நானுவயாவில் முறையான கழிவகற்றல் நடைமுறை காணப்படாமையினால் அங்கு வாழும் மக்களும் சுற்றுலா பயணிகளும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நுவரெலியா நானுயா பிரதான வீதியில் நானுயா நகரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக நானுயா பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நுழம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 20 நியூஸ்ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. கடந்த மாதம் 27 நடைபெற்ற நுவரெலியா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது மே மாதம் 4 தொடக்கம் குறித்த பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டது. எனினும் இதுவரை அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பைகளை போடுவதன் நிமித்தமாக பல்வேறுபட்ட நோய்கள் மற்றும் இந்த சுற்றாடல் மாசுபடுவதாகவும் இங்கு காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உடனடியாக சுத்தம் செய்து தரும்படி நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று குப்பைகளில் பரவிய தீ காரணமாக பிரதேச மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இளையோருக்கான ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டிகளில் கடந்த முறை சாம்பியனான இலங்கையால் இந்த முறை 4 இடத்தையே பெற முடிந்தது. தென்கொரியாவில் நடைபெற்ற இளையோருக்கான ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டிகளில் இலங்கை அணியின் வீராங்கனைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் முறுக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.